அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆராய்ச்சி. இந்த தொடர்களில் திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதியை ஆய்வு செய்து அதில் உள்ள விஷயங்களையும் உண்மைகளையும் தெரிந்து கொண்டு வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் எப்படி இறைவனானார் என்பதை அறிந்து நாமும் அவர் அடைந்த நிலையை அடைவது. இந்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம். ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார்ஜி திருள்ளே தரணம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். தலைவருக்கே என் மனமார்ந்த வந்தனம். எல்லாருக்கும் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே ஐயா, போன தொடர்களில் நம்ம ரெண்டு தொடரா ஷடாந்த சமரச சன்மார்க்கத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன தலைப்பு சொல்லுங்க? இன்னைக்கு என்ன தலைப்போட வந்திருக்கீங்க? சுவாரஸ்யமான தலைப்பு இது இருக்கா? வள்ளலார் வந்து மனிதனா பிறந்தார். மனிதனா பிறந்தவர் அவருடைய நடவடிக்கை, அவருடைய கருணை, தயவு, தவம் தான் சேர்ந்து தெய்வத்தையே பார்த்தாரு. தெய்வமே வந்து அவர்கிட்ட கலந்துருத்து தெய்வமா விளங்குறார். மனிதன் தெய்வம் ஆயிட்டார். பண்ண சொல்றாரு, நம்மளெல்லாம் பார்த்து நீங்களும் வேற ஆளாம்டா, என் வழிக்கு வாங்க. அந்த மாதிரி அறிவித்தவங்களாம் கூப்பிடுறாரு. இருக்கத்தராரு தேவையில்ல. இன்னைக்கு ஒரு மனிதன் உள்ள நடந்தால் தெய்வமாகலாம், நான் முடியும் அப்படின்னு பேச போறோம். தலைப்பு என்னன்னா, வள்ளலார் வழியில் நடந்தால் மனிதன் தெய்வமாகலாம். ஆமா, சும்மா மனித தெய்வமாகலாம் இல்ல, வள்ளலார் வழியில் நடந்தால் தான் தெய்வமாகலாம். ஆமா, அதனால வள்ளலார் வழி சொல்லி முடிக்க போறோம். வழி நீ கேட்கிற மக்கள் வந்து வழி ஏத்து நடக்கணும். ஐயா இது இந்த தலைப்புல ஒரு புத்தகமே போட்டிருக்கீங்க தானே? வள்ளலார் படம் மட்டும் தான் தெரியுது, அது பறக்குற மாதிரி இருக்கு வேற. சொல்ல நான் தலைப்பு கொடுத்து பிரசார கொடுக்கும் போது தேவாலய தலைப்போடு தான் கொடுத்தான் விட்டேன். இந்த புக்கு அச்சு திருப்பி கொடுத்தான் பாருங்க. அப்பா தான் அதுக்கே பிளாக் டிரைவ் உள்ள நடந்தாரு பாருங்க. அது நான் எழுதல. என்னது தலைப்பில் அந்த தேவாலய தலைப்பு இருக்கு இல்லையா? அதான் நான் அப்படி எழுதி கொடுத்தேன் விட்டேன். சரி, டைப்பட்டி வந்த புக்கு வந்து புக்கு வந்து பார்த்தாக்கா பிளாக் டிரைவ் உள்ள நடந்தா இருக்கு பாருங்க. எப்படி இருந்தது அவனையும் தெரியல, எனக்கும் தெரியல. அதாவது மனிதன் தெய்வம் ஆகலான்னு தான் தலைப்பு நீங்க கொடுத்தீங்க, ஆனா வள்ளலார் வழியில் நடந்தாள்னு எப்படி அவன் டைப் பண்ணான்னு தெரியல. நீங்க டைப் பண்ணல. பார்த்தா இந்த வள்ளலார் அருமையான வாசகம் தெரியுமா? அது யாரும் ஆட் பண்ணாதுல பெருமன் பண்ணிருக்காரு. அற்புதம் எல்லா செயலும் ஐயா பாக்கிறாரு. எந்த எப்படிங்கிறது ஒரு சுருக்கமா சொல்லிட்டு வரம் உள்ள போவோம். முதற்பட்சாலே போறோம். அப்படியே படிச்சிருவாங்க. இது ஒரு நம்ம என்ன செய்வோம், ஒரு புக் ரிவ்யூ, புக் ஆடியோ புக் மாதிரி வச்சுக்குவோம். அப்படியே படிச்சுட்டே விளக்க சொல்லுங்க, அப்படியே படிச்சுட்டு விளக்க சொல்லுங்க. அதை அப்புறம் நம்ம பார்ப்போம். பொதுவா போவோம் சாமி, ரெண்டு மூணு எபிசோடு வரட்டும். நீங்க என்ன பொதுவா இப்ப எங்க போறீங்க? நீங்க ஒட்டும் புரியல. இல்லைங்க இல்லைங்க, நில்லுங்க சாமி, நில்லுங்க.
எப்ப பார்த்தாலும் பிடிக்கிறது பிடிக்கல அப்படின்ட்டு இருக்கீங்க. மெதுவா போவோம். எனக்கு என்னன்னா, முடிச்சுதான் ஜன பார்ப்பாங்க, விட்டு பண்ண தொலைச்சு பார்க்க மாட்டாங்க. என்னது இந்த தொலைச்சு வந்து ஒரு டாபிக் என்ன தீபாவளி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்த்து வந்து போயிடுவாங்க, தொலைச்சுனாங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. பாக்குறாங்க, கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருச்சுன்றாங்க. எல்லாம் சரி, அப்படியே முன்னே படிக்கிறாங்க. முதல்ல பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? வந்தாரே வள்ளலார், அப்புறம் முதல்ல இல்லை, கொஞ்சம் மேலே 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 முன்னே படிக்கிறேன், முன்னே முன்னுரையை படிச்சுட்டு, முன்னு ஃபுல்லா படிக்க வேண்டாம், அப்படியே ஒரு சாராம்சத்தை சொல்லுங்கன்றேன். ஏன் முன்னே படிச்சேன் இப்பதானே நல்லா சொன்னீங்க வேண்டாம். நல்லா இருக்கும். இல்லை நான் பராஜயம் அதுதான் படிக்க சொன்னேன். படிச்சுட்டு எவ்வளவு நேரம் பிடிக்கும் போது? 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகும். ஜீவகாருண்யம், வள்ளலாரும் விளக்கம், முன்னு முன்னு முன்னே வந்து எல்லாம் பயன் வந்துடும். பக்தி, ஒரு அப்புறம் திருவருள் ஒன்றுனா மொழி. இதையா முன்னேற பட்டோம்னா நாம் மெயின் பாயிண்ட் வந்துடும். ஒரு பாயிண்ட் எடுத்து பண்ணும் அப்புறம் ஓகே, ஆரம்பிங்க. ஓகே ஐயா, புரியுதுங்களா, நல்லபடியா? மனிதன் தெய்வம் ஆகலாம், ஆரம்பிங்க. நீங்களே ஆரம்பிங்க, நீங்களே சொல்லுங்க சாமி. நீங்க சொன்னாதான் சிறப்பா இருக்கும். இதை வந்து 76 கவனிக்காதீங்க, தயவு செஞ்சு கேட்குறவங்க சின்சியரா கவனிங்க. வான் தேவால நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதீங்க. இது வந்து உண்மை சம்பவம். பிள்ளார் தெய்வமானார், மனிதனாக பிறந்து வாழ்ந்த தெய்வமானார். எப்படி ஆனாருங்கிறது தான் ஆய்வு செஞ்சு நம்ம அப்படி ஆக முடியுங்கிறதா தான் இந்த புக்கு போட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் முன்னரை மாத்திரம் படிக்கிறேன் கவனிங்க. உயர்ந்த பிறப்பாகிய மனித தேகம் எடுத்த நமக்கு நமக்கு மட்டும்தான் நம்மிறிய சக்தி கொண்ட இறைவன் என்று ஒன்று உள்ளது என்ற அறிவு உண்டு. நமக்கு தான் அறிவு உண்டு. நம் மனித இடத்துல நம்ம மாத்திரம்தான் நம்ம மீது சக்தி உள்ள இறைவன் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற அறிவு நமக்கு தான் உண்டு. தாவரம் முதல் 5 அறிவு உள்ள விலங்குகள் வரை இறைவன் நிலை அறிவில்லை. இறைவன் தெரியாதவங்களும் தெரியாது. இப்படிதான் இறைவன் அருள் அறிந்தான். ஓகே, அந்த அருள் அதாவது அணுவாசியாது என்பார்கள். அருள் பெறுவதற்கு அருள் எவ்வளோ பாடுபட்டார்கள். நம்முடைய வள்ளலார் அருள் பெறுவதற்கு ஒரு எளிய வழியை காட்டுகிறார். எளிய வழி என்ன வழி தான் இந்த சிறு நெருப்பை கொண்டு சிறு நெருப்பை பெறுவது போல சின்ன பேர் பெரிய பிள்ளைங்கிற அது மாதிரி ஜீவகாரண்யம் என்ற ஒன்றினால் மட்டுமே அருளை பெற முடியும் என்று விளக்கிறார். ஆனால் அருள் பெற வழி சொல்ல வர எழுப்பி எளிமையா ஜீவானத்தினால்தான் அருளை பெற முடியும். தயவு அருள் பெற வழியில் எழுதி பண்ணா காட்டுற எழுதி எளிமையா. ஜீவானியம் என்பது என்ன? ஜீவா என்பது பசி, பிணி, நோய், தாகம், இச்சை, ஆசை, எளிமை, வறுமை, பயம், பறை. இந்த 7 துன்பங்களால் ஒரு ஜீவனுக்கு வரக்கூடிய துன்பங்களை நம்மால் முடிஞ்ச வரையும் தீர்த்து அந்த ஜீவன்களுக்கு இன்பம் உண்டா செய்வதே யோகாரண்யம். ஜீவன் என்ன துன்பம் எப்படி இருக்கும் சொல்ல வரலாம் சொல்ல பாருங்க. 7 தான் காரணம். பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை. 7 துன்பம், 7 தான் காரணம் மரணத்துக்கு தொடர் துன்பத்துக்கு. இந்த 7 துன்பம் எந்த துன்பம் வந்து நம்ம ஜீவன் வருத்தப்பட்டாலும் நாம் மன இறங்கி ஜீவனை ஹெல்ப் பண்ணி ஒத்தாசை பண்ணி துன்பதான் ஜோவார்கள். அதுலேயும் ஆதரவில்லாத இழைவுக்குறதுனால அதில் பசுப்பினியை போக்குறது மேலான புண்ணியம். 7 பசி 7 பசி நம்ம என்ன பண்ணுவோம்? பசி மலேசியா தெரியாது, இது தமிழ்நாட்டில் பார்க்குறேன். நிறைய பேர் பாவம் பயிர் விட்டு கிடக்கும், ஒன்றுமே இருக்காது, அவ்வளோ துணி மட்டும் இருக்காது, கிஞ்சி வச்சு துணி மட்டிருப்பான். பசியால் அப்படியே ரோட்டில் கலந்து கிடப்பான். பசி நிறைய பேர் அறியா பசி அலைதான் இங்கே ஆற்று ஏழைகளுக்கு. அவங்க பசியை போக்குறது தான் மேலான புண்ணியன்று வரலாற்று. அது ஈக்குவலாக எந்த புண்ணியும் இல்லைங்கிற விளையாடு. அதை பற்றி ஏழை மக்களுடைய
பசியை போக்குறதுதான் வேளாண் புண்ணியம். அறிவிக்கலா எந்த புண்ணியமும் இல்லைங்கிறார். வள்ளல் வந்து பேச சொன்னாரே பாரதியார், வாய்ப்பை வளர்த்து பாரதியார் அதில் சொன்னாரே வாய்ப்பு வீரர் அடினார் வாய்ப்பேச்சில் வீரனடி. வேற வேற வாயில் பேசுவாங்க செய்ய மாட்டாங்க அர்த்தம் அதுக்கு. வள்ளல் அப்படி இல்லை, என்ன பண்ணாரு ஒரு செயல் வீரர் மதத்தை ஏழை மக்கள் பசிப்பணி போக்குவதற்கு வடலூரில் 1867 ஆண்டு மே 23 நாள் தர்மம் சாலையில் நிறுவினார். இன்னைக்கு 1800 ஆண்டு மே 23 நாள் தர்மச்சாலை நிறுவினார். தர்மச்சாலை இதுக்கு என்ன அவருடைய ஆதரத்தை ஏழை மக்கள் 13 வேளை அவன் சாப்பாடு போடணும் தெரிஞ்ச வேலை ஆதரவு மக்கள் ஏழை வரா பாருங்க 3 வேளை சாப்பாடு போடணும் தான் அது வேலை ஆரம்பிச்சவர்களா நோக்கம் அதுதான். அவர் அன்னைக்கு தேர்தல் அடுப்பானது இன்னை வரைக்கும் அணையாமல் தினமும் 300 பேர் 400 பேருக்கு மேலே 3 வேளையும் சாப்பாடு போட்டு வருது. இன்னும் ரெண்டு இன்னைக்கு கூடாது கொரோனா பேரில் கூட கொரோனா வந்த போது கூட எல்லாருக்கும் தர்மம் நின்று போச்சு. அவள் நினைக்கிற தர்மச்சு நினைக்கிற நடந்தது அவதில் அவரை சுற்றுவது கிராமத்தில் அங்கிருந்து 15 நாள் போச்சு நடந்தது. அண்ணா என்ன தெரியுமா இன்னொன்று சாப்பாடு போடுறது ஜுவான் இன்னொரு ஜுவான் இருக்கு அதில் என்ன எல்லாமே தமிழ் போல பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் மனசை இறக்கலாமே ஒரு உயிரை கொண்டு மாம்சம் சாப்பிட்டான் இறக்கவே இல்லை பல பண்ணி மாம்சம் சாப்பிட்றான். அவன் பார்த்து ஐயோ அது தாழ முடியல அவன் மனுஷனாவே இறக்கம் இல்லாமல் ஒரு உயிரை கொலை பண்ணி சாப்பிட்றான் இல்லையா மனுஷனா மனித இனமே இல்லைன்னா பிரயாணம் மனித இனமே இல்லைன்னு ஏன்னா மனிதானம் தயவாக இருக்கணும் இந்த மனித இனமே இல்லை பிரயாணம்ட்டார். மக்களை வெள்ளாவில் கருத்து என்ன ஜாதி மதம் சமயம் குலம் கோத்திரம் மொழி இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் சொல்லிட்டாரு அவங்களுக்கு அவங்களோட கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதுங்கிறார். பருவம் வச்சு அவங்கள ஒதுக்கிட்டு அவனை சுத்தமா அவங்கள்ட்டே போகாத நல்ல வார்த்தை சொல்லாத சரி எதுவும் எந்த அழைப்பும் பண்ணாத அவங்களுக்கு ஒதுக்கிட்டு அப்படிங்கிறார். சரி ஆனா ஒரு பாட்டு இருக்கு தானே அவள் அவள் இறக்க பாருங்க அவனு கூட பசின்னு வந்தால் சுவாசப்படுத்தல என்னோட இறக்கம் பசி கொடுமையான பசி கொடுமையினால அவனோட பசி வந்தால் சுவாசப்படுத்தல அப்படின்னார். அதனால ஜீவாரணம் கேமரா 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 சாத்திட்டீங்க ஓகே ஓகே கேமரா சாத்திட்டீங்கயா ஓகே ஓகேவா தானே சாத்திட்டியா நான் சாத்துல சரி நில்லுங்க அந்த பாட்டு சொல்ல வேண்டாமா வரும் வரும் இல்ல இப்ப ஒரு சொன்னீங்களே புறையணத்தாரு அப்படின்னு சொன்னீங்களே பசி கொண்டா சோத்த மட்டும் போடுன்னு ஒரு பாட்டை காட்டுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி உயிர்கொலை பாட்டு என்ன பாட்டு உயிர்கொலையும் புலை புசிப்பும் உயிர்கொலையும் புலை புசிப்பும் பாருங்க
உயிர்கொலையும் பல உயிர் கொலைகள் மீனா வாங்கி சாப்பிடுறது கொள்ளுது. கொலைப்பதிவு வந்து ஆள் வெட்ட வெட்ட கறி வாங்குறது. இந்த சாப்பிட்றவங்களாம் இருக்காங்களே அவன்லாம் உறவினா தர அல்ல, உறவு இல்லை, அவன்லாம் உறவு கிடையாது. அது பிரயாணம், மிருகம் அந்த மாதிரி பிரயாணம் அப்படி ஒதுக்கிட்டு அவனுக்கு கூட கலைஞர் பசி வந்துன்னு வச்சுங்க, பசி சோறு மாதிரி போடுவோம். ஆனால் அவன் இறக்கப்பட்டு நல்லா ஆத்துக்க பண்புறைய நல்லா ஆத்து கொள்ளாது, நண்பர் படிச்சு ஃப்ரெண்ட் படிச்சுக்காது. இது எப்ப எதுவும் தெரியுமா, அண்ணது வர இருக்கு யானை சொல்லி ஆண்டனே சொன்னான் அவருக்கு, ஆண்டன் சொன்ன வார்த்தை இது. அதனால ஜுவானுங்கிறது மாம்சம் சாப்பிட்டா ஜுவானும் கிடையாது. செய்யக்கூடிய பூஜை விரதம் தியானம் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத மாயாஜால செய்கை. மாயாஜால செய்கைன்னா மாயாஜாலம்னா என்ன? இதுதான் வேடிக்கை கட்டுறது. ஓ, சும்மா வேடிக்கை கட்டுறது. அப்ப தயவு இருந்தாதான் அவன் முயற்சி பயிற்சி பண்றான்னு அர்த்தம். இல்லாதவன் இறக்கம் இல்லாதவன் விரதம் பூஜை தியானம் தவம் எல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக வேஷம் ஆனால் கலவு விட மாட்டான் அப்படின்னு சொல்ல கிளே சொல்றாரு. அந்த அரசாங்க இருந்தா தான் செய்யணும் கிடையாது. அச்சா இது வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புங்க, நாலு பாயிண்ட் சொல்றாரு ஐயா. ஒரு ஸ்டெப் ஜுவான முதல்ல வந்து பக்தி சொல்றாரு. அதாவது இது என்னன்னா தவம் தான், தவம் பண்ணி தான் நம்ம மேலே மேலே போகிறோம். தவத்து இப்போ ஒரு வீடு கட்டணும்னா பெஸ்ட் ஃபவுண்டேஷன் போடணும் இல்லையா? சரி, மாதிரி தவத்துக்கு வந்து ஜீவாரண்யம் பக்தி கொடுக்கும் மூணும் ஃபவுண்டேஷன். அந்த ஜீவாரத்தை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லுவோம் வச்சுருந்தோம் முதல்ல. புத்தகம் கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்சம் மாதிரி டீச்சலாக பண்ணி பார்ப்போம். வந்து தயவுடைய அடையாளம் தான் சரணாடு சார்ந்தவர்கள். அடையாளம் தான் தயவு தான், தயவு சரணாட சார்ந்தவர்கள். சரி, அப்புறம் அருள் தர்மம் அடைந்தவர்கள். ஐயா, தயவுடையார் எல்லாரும் தன்மாரும் சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள். ஓகே, அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா அருள் அடைந்தவர்கள் பாருங்க. அருளுடையார் எல்லாரும் சன்மார்க்கம் அடைந்தவர்கள். சாகாதவனே சன்மார்க்கி. அப்ப ஐயா, இப்ப ஒருத்தன் சன்மார்க்கம் சன்மார்க்கி சன்மார்க்கின்றாங்கல்ல, தய இருந்தாதான் சன்மார்க்கி. ஆமாவா? சார்ந்தவர்கள் அடைந்தவரின்னு சொல்றாருங்க, அதான் கேக்குறேன். அப்ப நம்மளாம் வந்து நாங்க சன்மார்க்கி சன்மார்க்கின்னு சொல்றதெல்லாம் குருடா பெருமை தற்பெருமை தற்பெருமை. ஐயா, முதல்ல நம்ம அடைஞ்சிட்டு மாதிரி தெரியலையே, சன்மார்க்கம் சார்ந்துட்டு மாதிரி தெரியலையே.
இல்ல 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 சொல்றியா, இப்ப எவ்வளவு பேர் சன்மார்க்கிகள் வந்து தயவு இல்லாம இருந்தாங்கன்னா சார்ந்தவங்க இல்லையான்னு தெரியலன்றேன். அவங்களாம் போட்டோம் நம்ம நம்மளுக்கு நம்ம ரெண்டு வருஷம் பழகிறோம், நம்ம தயவோடு தான் இருக்கோம், சம்மா சார்ந்தவர்கள் நம்ம அருள் தயவுனா பண்றோம், அருள் அடையிறோம், சம்மா அடைந்தவர்கள் சரி அதான் பார்ப்போம் செய்ய போறோம் அதில் சரி ஓகே அச்சா. சரி அடுத்தது நாலு பில்லரு சொல்லுங்க என்னது? ரெண்டாவது பக்தி, பக்தி ஒன்று வந்து ஜுவானம், ஐயா இந்த சன்மார்க்கு தான் நாலு பில்லரு, நாலு வந்து பேஸு, அதாவது தயவு பக்தி ஒழுக்கம் மூணு பேஸு. மூணு பேஸு தவம் தான் பைனல், தவம் வந்து அதுக்கு மேலே வச்சு டெவலப் பண்ண வேண்டிய பில்டிங்கு. பக்தி சொல்லுங்க, பக்தி 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 மட்டும் என்ன பண்ணாங்க பிள்ளை கோயில் போய் பாருங்க, பக்தி பண்ணவங்களாம் தேங்காய் பழம் வைப்பாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, தேர் இருப்பாங்க, அங்கப்பிரசம் பண்ணுவாங்க, முண்டியில் காசு போடுவாங்க, சரி தலை மொட்டை தலை மொட்டை அடிச்சுவாங்க, நல்லா நிறைய பண்ணுறாங்க இல்லையா, பண்ணுறாங்க ஆமாம், நல்லா பக்தியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் இதெல்லாம் பக்தி, இந்த பக்தி எல்லாம் வந்து ஆனால் அம்மா செய்ய மாட்டோம், இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லையாது சரி தேவை அடுத்துடுறாங்க முப்பது ரூபாய் காசு அடுத்துடுறாங்க இல்ல தலை இல்லைன்னு காசு கடவுளுக்கு காசு கொடுக்குறோம் நம்ம இதெல்லாம் கிடையாது. எதோ ஒரு பார்த்து தெரியுமா, நீ வந்து தயவோட மற்றவங்க ஒத்தாசு பண்ணி பாருங்க, தயவு பண்ணி பாருங்க, தயவத்தான் விரும்புறான், தயவு விரும்புறான் ஏன்னு கேட்டா எங்க இருக்கான், எல்லா உடம்புலையும் இருக்கான், இடம் இருக்கலாம், எல்லா உயிரிலையும் இருக்கிறாரு, எல்லா உடம்புலையும் இருக்கலாம், இவ்வளவு கஷ்டப்பட்ட உடம்புக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் அந்த இறைவனுக்கே செஞ்ச மாதிரி. ஓ அப்ப உண்டியில கொண்டு போய் காசு போறதுனால புரோஜனம் இல்ல, அந்த காசை கொண்டு போயிட்டு நாலு பேருக்கு சாப்பாடு கஷ்டத்தை வச்சுங்க. ஆமா ஐயா இப்ப அந்த எதுவும் கோயில்லாம் வந்து கோடி கோடியா ஒரு வசூலிக்கிறாய்ங்க, ஐயோ அதான் நம்ம மற்ற அந்த அந்த காசெல்லாம் எடுத்தாக்கா இந்தியால வீடு கட்டி கொடுத்துடலாம் நம்மளுக்கு ஏழைகளுக்கு எல்லாம். நான் சொல்லுங்க எனக்கு மன்னிச்சுக்கணும் அவனுங்க, நான் கேள்விப்பட்டதே சொல்றேன் உண்மை போய் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டேன்னா தப்பான வேலை சம்பாதிக்கிறான் பாரு, பாவம் போறது இப்போ கோட்ல போடலாம். ஓ அவனுக்கே ஒரு கில்ட் வந்துருக்கு, காசு கிட்ட கடவுள்கிட்ட காசு கொடுத்துட்டு ஏன்னு கேட்டா நம்ம சம்பாதிக்கிறோங்க, நம்ம 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், கூண்டி எவ்வளோ போடுவோம், 10, 20, 100 போடும் வச்சுக்குமே, அவ்வளோ 1 லட்சம் சம்பாதிச்சிங்க என்ன பண்ணுவீங்க, 1000 பண்ணுவீங்க, சரி 10 லட்சம் ஒரே பண்ணலாம் போடலாம் அர்த்தம், ஒரே பண்ணல 10 லட்சம் போடலாம் அர்த்தம், இதோட சம்பாதிச்சிருப்ப நான் அவ்வளவு பெரிய உண்டியா இருக்கங்க. ஆமா ஆமா கோடி கோடியா வருது, ஆனா பாருங்க அதை எடுத்து ஏழைங்களுக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், அதெல்லாம் போல ரொம்ப குட்டியாயும் போல இது பேப்பர் வந்தா சொல்றேன், இது சொல்றேன்னா பேப்பர் வந்து ஆனால் சொல்றது தெரியுமா, பேப்பர் வந்தது சரி சரி ஆனால் சொன்னேன் அவன் என்ன அந்த கவர்மெண்ட் என்ன பண்ண தெரியாது, அதில் ஆந்திரா கவர்மெண்ட்டு அனுப்ப முடியாது, ஆனால் உண்டியில் வருது இல்லையா, அந்த பேப்பர் வந்தது இந்த 10 லட்சம் உண்டியில் ஒரே கட்டு போனான்னா எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான், எப்படி சம்பாதிச்சிருப்பான், அதனால இதெல்லாம் சொன்னேன் உண்டியில் காசு போட்டால் தரும் பக்தி நினைக்கிறான் இல்லை, அதான் ஐயா சொல்கிறாரு ஆளப்படாதா ஏழைகளை வந்து சாப்பாடு போடு போட்டால் அது ஒன்று புண்ணியம் வரும் அப்படிங்கிற அவ்வளோதான் பக்தி, ஏன்னா இறைவன் வந்து எல்லா உடலும் இருக்கலாம் இல்லையா, ஒரு சூழ்நிலை ஒத்த அப்படின்னா அந்த உடலில் இறைவன் இருக்கிறான் சந்தோஷப்படுறான், ஐயா வந்து தெய்வ வழிபாடுங்கிறா பாருங்க ஐயா, அது தெய்வ வழிபாடுங்கிறார், கோயில் குண்டு பூஜை பண்ணாத வழிபாடு இல்லை, மக்கள் போட்டதான் வழிபாடு, பக்தி என்ன இறைவன் ஒத்துக்கலாம் இல்லையா,
அற்புதம் நினைக்கிறேன். உலகத்தை படைச்சிருக்கான், எல்லாம் படைச்சிருக்கான், பூமி படைச்சிருக்கான், பூமி சுத்துது, அதனால இருக்கிறவங்களை தூக்கி எரியல, சுத்தே தெரியல, அதனால இருக்கிறோம். மழை பெய்யுது, தண்ணி வருது, அப்போ காற்று வருது, சாரி காற்று கீழே இருக்கு, காற்று லேசான பொருள் தானே, மேலே போயிடலாம் இல்லையா, ஆமா. கீழே நம்ம நமக்கு இருப்பாரு. இதெல்லாம் ஆண்டு மயங்கு சார் நிறுத்தி வச்சிருக்கான். வருது ஆசை, ஆசிரியர் கிடைக்குது, ஆண்டவனை கருது கருணை நம்பல. அதனால இன்னும் தெய்வ நம்பிக்கை இருக்கணும். முதல்ல ஆண்டவன் ஒருத்தருக்கிறான், இன்னும் இவ்வளவு ஆவாச்சு இப்ப பூமி இருப்பாருங்க, சுத்துதுங்க, சுத்தி எரியும் நல்ல ஆமா எரியும். அப்படியே இருக்கணுமே, ஆமா. பஸ்ஸில் போனா 50 கிலோமீட்டர் ஸ்பீடு பண்ணால் நிற்க முடியாது நம்மளால, 1000 கிலோமீட்டர் சுத்துது, நம்ப முடியல. அது மாதிரி நம்ம தூக்கி எரியும் நம்மள. மண்ணில் இருக்க லூசாக இருந்தால் நம்ம எப்படி கட்ட முடியுமா? மண் உறுதியாக இருக்கிறதா திண்டாக இருக்கிறதா, அதான் நம்ம நிற்கிறது நடக்கிறோம், இப்படி கட்டுறோம். நீங்கள் கேட்டு யாரா மண்ணு கே நீங்கள் கே தண்ணி இருக்கு, அங்கே நெருப்பு இருக்கு, நெருப்பு எல்லாம் கீழே அப்படியே கீழே இருக்கு. இப்போ நீர் தண்ணியை பாருங்கள், தண்ணி மேலே கீழே இறங்குது, மழை பெய்ய மேலே நம்ம தண்ணி நம்ம கரையுது, இருக்கிறது மேலே போகுது. அதனால் சமைக்க நல்லா பண்ணுறோம். இந்த மேலேயே ஆவியா போகுது இல்ல, அது ஒரு லெவல்ல நிக்கிது, அப்படியே துடிசா போயிடுச்சுன்னா என்ன அவ்வளோதான். அப்போ காற்று வந்து லேசாக தானே மேலே போயிடாமல் பூமி படத்துக்கு பாருங்க, ஆமா. சுவாசிக்கிறோம், இல்லை நமக்கு சுவாச முடியாது. எல்லாம் ஆண்டவர் அருள் இதெல்லாம் நினைச்சு பார்த்தது இல்லை, நம்ம உடம்பு படைச்சதாங்க, பதிலாக நினைக்கிறது இல்லை. எனக்கு உடம்புலயே உடம்பு படைச்சா பாருங்க, அதுவும் அவனுக்கு கருணுங்க, நல்லா இருக்க சரிதானே, கண்ணு பார்க்குது, காது கேட்குது, உங்கள் வாசனை பார்க்குது, பார்க்குது, ஒன்று வேறு வேறு செய்யுமா? ஆண்டான் படைப்பு ஆண்டான் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ரிலீஸ் பண்ணி ஆண்டானே படைச்சிருவியே, வளர்த்து எங்களை காப்பாத்துறியே, சந்தோஷப்படணும். அவன்கிட்ட என்ன வேணும் தெரியுமா? பிறக்கிறது, வளர்கிறது, படுறது, செத்து போடுறது, அப்படி வச்சுருக்கான். செத்து வச்சுருக்கான் அப்பா பண்ணிவானே, சாடிச்சிடாத காப்பாத்து அப்படி வேண்டிக்கணும். அது அப்படி வேணும். இதுதான் பக்தி. பக்தி நீங்க பண்ண சொல்லுவாரு, அவன் உறுதி அப்படி இருப்ப தெய்வத்துக்கு உலகம் நம்ம தெரியாம இருக்கிறோம். அதெல்லாம் அப்புறம் பேசணும். எவ்வளோ தெய்வங்கள் இருக்கு, இப்போ நிறைய தெய்வங்கள் காமிச்சிருக்காங்க இல்லையா சமயத்திலாம், இல்லைன்னா அதெல்லாம் விளக்கம் அப்புறம் பார்ப்போம். தெய்வம் இருக்கு, தெய்வங்கள் நிறைய இருக்கு, பக்தி பண்ணணும். பக்தி பண்ணா அந்த மனசில் இறக்கம் வரும், தயவு வரும், தினமான மனசு இறக்கமாக இறக்கும். ஆக இந்த அருள் படத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்ம அவனால் பக்தி வச்சோம்னா மறு கொடுப்பாங்க, தயாராக இருக்கான். அந்த ஐயா ஒரு படம் சொல்கிறாரு, இப்படி தயாராக இருக்கல, நான் தான் கேட்கல அப்படின்னா, அந்த மாதிரி தயாராக இருக்கான். பக்தி என்ன பண்ணுறது, நமக்கு என்னது நோக்கணும், உறுதி அவன் இருக்கான். நஷ்டமடையும் என்ன சொல்லுவீங்க, உள்ளிய பிரதிஞ்சியா பிரதிஞ்சியா நாம் நஷ்டமடைய உள்ளது பிரதிஞ்ச சங்கல்பங்களா, என்ன சங்கல்பம் சங்கல்பம் உறுதி. நாம் நஷ்டம் நாம நஷ்டம் ஒண்ணு வராதியா, என்ன இருக்காயா, உங்களை காப்பாற்றுவாங்க. உள்ளெழுந்திய வாயில் சொல்றதுல முழு உள்ளது வரணும், அது நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, நம்பிக்கை, அதுதான் பக்தி. இன்னொரு பாடு ஐயா சொல்றாரு, ஆனால் பார்த்து எரியப்படுத்தான், கையில் பிடிச்சாச்சான், எரியப்படுத்தான்னு பார்த்து எடுவனும், காலை கெட்டியாக பிடிச்சா விடுவனா, அவன் பார்த்து பிடிச்சி அவங்க வேலை தொடுவனா, என்னாவும் இந்த மாதிரி ஆண்டா எரிய பிடிச்சா என்னாவும், குறுக பயந்து கூட்டு ஓடி குழந்தை போயிட்டாங்க, மரணம் கூட ஓடி போயிடுச்சான் அந்த பாட்டிலேயே வாருங்க. ஆமா
சொல்லு சொல்லுங்க, பாட்ட சொல்லுங்க, பாட்ட சொல்லுங்க, சொல்லுங்க பாட்ட சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? ஒண்ணு விளங்கல. சொன்னேன் அதான் என்னது பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்? இருக பிடித்து கொண்டேன். சொல்லுங்க. இருக இரு இருக சொல்லுங்க. அப்படியே நம்பிக்கை ஐயா. மனசு அப்படியே ஆழமா ஆழமா வள்ளால வந்து அப்படிதான் நம்பம் வள்ளாத நம்ம தெரியும் இல்லையா. அவர் பார்த்து ஒட்டி மனத்தால அழைச்சி பிடிக்கணும் மனத்துல. இப்படி சொன்னேன் அதை பார்த்து விடுவேன் அவரை என்ன விடுவேனா. அப்ப ஐயா என்ன ஒரு நடந்தாலும் சரி விடுறது இல்ல, விட முடியல, விடக்கூடாது. அது மாதிரி அர்த்தமா என்ன பாருங்க, எந்த வேறு தொழுகணும் அவரே பிடிச்ச பிடிச்ச இந்த கை, இந்த கை என்ன கையு வெள்ளாருக்காக பார்த்து பிடிச்ச கையு. வேற ஏதாவது தொழுகணும், வேற துருவனா என்னது, வேற தெய்வத்தையா? ஆமா. ஓ தொடமாட்டேன் அப்படி இருந்தா என்னாகும், பயந்து கிட்ட வர்றதுக்கு கிட்ட பயந்து கூத்து யமனோ மரணமோ ஓடி அது குறைஞ்சு போச்சு. சரி அது அது செத்து போயிடுச்சு. ஆமா ஆமா இந்த வந்து இந்த பக்தி இருந்தா இருக்கப்படுத்த உடனே பார்த்து எடு வேணும், எந்த பாதம் பிடிச்ச கையாக தொடுவனும் பயந்து கூட்டு ஒடி குழந்து போயிட்டு. அடுத்த ஜோதி என்னதாச்சு, உன்னுடைய ஜோதி என்னதாச்சுப்பா, அஜோதி என்னதாச்சுட்டா பாருங்க. அதனால தான் பக்தி ஐயா. அது என்ன சிற்ஜோதின்றாரு, அருட்ஜோதி சரி சிற்ஜோதின்றாரு. தென்ன அறிவு ஓ சிட் நோ அறிவு, ஓ அறிவு. இறைவனை பிடிச்சு கொண்டதுனால இறைவனோட அறிவு இவர் அறிவு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பக்தி தான் ஐயா, அது பக்தி தான். அப்புறம் உள்ள மூணு ஆச்சா தவத்து வரணும் நம்ம, தாம் பண்ணாதான் உடம்பு நிற்கும். கவனிச்சு வச்சீங்க, நீ என்ன பண்ணாலும் உடம்பு நிற்காது. ஏன் டாக்டர் பண்ணாலும் என்ன வைத்தியம் பண்ணாலும் நிற்காது உடம்பு, தாம் பண்ணாதான் உடம்பு நிற்கும். உடம்பு இல்லாத கட்டவட்டம் இருக்கு, பதினொன்னே எனது தலை முழுங்க கட்டவட்டம் போகும். தவம் பண்ண அப்ப சுத்த உஷ்ணம் ஏற்பட்டு அந்த கெட்ட உஷ்ணத்தை அழிச்சிருமா? கிடையாது, இது வேற அது வேற கட்டணம் தனி வளர்ந்தா இருக்கும். தரமுனாதான் போகும், ரெண்டாவது தரமுனா தரம் முழுகிறதா போகுமா? நீ முழுது இல்லையா நான் சொன்னல. ஓ தலை, ஓ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஐயா. ஓ கெட்ட உஷ்ணம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் போவோம். ஆமா அதனாலதான் என்ன தேய்ச்சி குளிக்கணும், என்ன தேய்ச்சி குளிக்கணும்ன்றீங்களா? ஆமா அது அயோத்தி இருக்காரு ஐயா. அந்த கெட்ட உஷ்ணன்றது இந்த கோபம் காமம் எதனால ஏற்படுறதா? அது மழை அப்படி ஏற்படுது, காரத்தான் காரம் எரிச்சல் கட்ட விஷயம் வரும். சரி அது தனி வழி, ரெண்டு வழி தான், வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. இன்னைக்கு அதை நான் குடிச்சேன், குடிச்சேன் ஒரு பதினாலு நான் தக்க கொடுப்பேன் புதன்கிழமை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போதும். அப்புறம் சாமெல்லாம் நல்ல விஷயம் வரும், நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான் உடம்பு மாறும். முத்தியாசிச்சிருக்கேன், உடம்பு மாறும் நல்ல வந்து நிற்கும், அழியாம நிற்கும். அதனால தயவு செஞ்சு தவிர்த்து வாங்க. மூணு பேர் நின்றாங்க, ஜோதி நின்றாங்க, நிறைய பேரு தப்பான பேச்சுக்கா கூட பேச்சு
போறோம் ரைட்டு, ஆனா அதுவே போறோம் இல்ல, தனிமை வேணும், பக்தியும் வேணும், அப்புறம் ஒழுக்கமும் வேணும், தவமும் வேணும், அப்புறம் ஒழுக்கம், என்ன ஒழுக்கம், நாலு ஒழுக்கம், நாலு சொல்ல இந்திர ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இந்திய ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், நாலு சொன்னாரு. இந்திரன் என்ன, கை வாய் கண்ணு மூக்கு செவி, செவி அஞ்சு ஒரு ஒழுக்கம், காதால கொடுதல் கேட்காத, கண்ணால வந்து கடுமையா பார்க்காத, நாக்கில கண்ணெல்லாம் சாப்பிடாத, தலா ஒழுக்க சொல்றாரு. ஒழுக்கத்தெல்லாம் பார்த்து நம்ம பண்ணிடணும் படிக்கணும். அப்ப கரண ஒழுக்கம், மலை இருக்குது இல்லையா, அந்த அலைய விடாது மனசை, மனதான் கட்டி நோட கெடுக்குது, மனம்தான் சரி மாயக்கிய மலை அடிமை, அதான் என்ன பண்ண மாய கொண்டு மாய ஆசை கொண்டு வைக்கல நம்பிக்கிறது. நம்ம என்ன பண்றோம், தெய்வத்தையே மறந்து போய் பணம் இப்ப சம்பாதிக்கிறது, நல்ல வீடு வாங்குறது, இப்போ காடி வாங்குறது, இப்படிலாம் அலைஞ்சிருக்க தவிர தெய்வம் நினைக்கிறது இல்லை, மாநாடு பண்ணுறது நம்மள பார்த்து எவ்வளவு கொண்டாடுறாரு. எல்லாம் வந்த பிறகு தவம் பண்ணுங்கிறார், தவம் பண்ணாதான் தேகம் மாறும், நிற்க முடியும், இதுதான் சார் மெயின். மண் தெய்வமாக தான் தவம் பண்ணாதான் மண் தெய்வமாக மாற முடியும். அதான் பேச போகிறேன் இப்போ நம்ம மல்லி மல்லி. இப்போ நாலு பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒன்று வரமாக பார்க்கல. இப்போ என்ன நாலு பாயிண்ட், நாலு பாயிண்ட்டு தெய்வ ஜீவாரண்யம், பக்தி, ஒழுக்கம், தவம், சரி நாளா இருந்தாதான் தெய்வமாக முடியும். தெய்வம் இல்லையா, தெய்வத்தை வந்து உள்ளூர்ல உள்ளூர் தெய்வம் இருக்கிறதுக்கா இல்லையா, தெய்வத்தை உள்ளூர் தெய்வத்தை பார்த்து கண்டு பார்க்கறது தான் தெய்வமா இருக்கும். கடவுள் நிலை எறிந்து அம்மையா மாதல் அப்படின்னு வைங்களா, அதேதான் கடவுள் நிலை கடவுள் எங்கதான் தெரிஞ்சிட்டு உள்ள இந்த மயமா நான் மாறணும். அவன் எப்படி இருக்கான் என்ன சூழ்நிலை தெரிஞ்சுட்டு அவனை பார்த்து மாறிக்க முடியும். இந்த வழி இந்த வழி நாலுல இருந்து அடுத்த இருந்து சாப்பிடறோம். அம்மையா இது ஒண்ணு ஒண்ணுயா இப்ப டீட்டெயிலா பாக்கணும். இத இந்த பக்தினா என்ன, யூடியம் பண்றது என்ன பண்ணணும், இல்ல மும்முறை பார்த்து நல்லா பார்ப்போம். இப்போ வந்து மெயின் வச்சுங்க, மனிதன் தேவமாலாங்கிறது பொய்யில உண்மை. எப்படி தேவமாலான்னா உள்ள தேவன உடம்புல இருக்கு, உள்ள தெய்வத்தை கலந்து கலக்கல் தான் தெய்வமா இருக்கு. அது செத்து போய் பரவாயில்ல, அதெல்லாம் கிடையாது, செத்து போனா பிறவிதான் நினைக்கிறேன் நயத்தால் நயம் நயம் நயத்தால் நயத்தால் நின் திருவருளை 89 ஓ அடியார் பேரு என்ன சாமி சொல்லுங்க சாமி. எப்படியும் பார்ப்போம், ஒரே ரிலேக்க பார்த்துட்டு போவோம், வேற வேலை என்ன பிடிக்க என்ன இருக்கு. ஆ பாருங்க, நயத்தால் முத்துரை நயம்ல பத்தியெல்லாம் இல்லை தெரியுமா, நயமா ஆப்டா மயிலிட்டா அவள் அடையணும், தர்ரா புட்டாலும் அடைய முடியாது. இல்லை நயத்தால் திரா கொடியேன் நாய் உடம்பு, இந்த உடம்பு நாய் உடம்பு வாழைக்கு மட்டும் மடிச்சிருவேன், மடிச்சா அந்த உடம்பு என்ன உடம்பு என்ன உடம்பு வருமோ, என்ன வழியா என்ன உடம்பு என்ன தெரியாதே, என்ன உடம்பு வரும், எந்த உடம்பு வருமோ என்ன வருமோ தெரியாதே, பயத்தால் இந்த உடம்பு சோக்கிறேன், இந்த உடம்பு நான் மடிச்சிருவேன், அது என்ன பண்ணுன்னு தெரியாதே,
ஆமா. போற தெரியாதே, பயத்தான் உடம்பு சுமக்கிறாங்கிறார். நாங்க உடம்பு உடம்பான உடம்பு தெரியாது, நம்ம அதனால உடம்பையை நம்ம காப்பாற்றணும். எப்படி காப்பாற்ற முடியும்? தயவு வேணும், பக்தி வேணும், காணணும். நாளை இருந்தால்தான் உடம்பை காப்பாற்ற முடியும். சரி. நாளை நம்ம வரப்போறேன் சொல்ல அவர மக்களே, தயவு செஞ்சு நாம் உட்பட வழி இது, வார வழி இது, இறக்கத்தோடு நம்ம எழுதி வச்சாரு, எல்லாம் காட்டுற வழி இது, வேற யாருமே காட்டல, வேற எந்த வழியும் படிக்காதீங்க, வார வழி அதெல்லாம் கிடையாது. ஆனால் சொல்லலாம் எல்லாரும் தான், அதனால வரப்போற எபிசோட கவனமா பாருங்க, கவனமா கேளுங்க, கவனமா கொடுத்து வச்சுங்க, கவனமா ஸ்டடி பண்ணுங்க, எப்படி நம்ம நடந்துக்கங்க. நடந்தால் எப்படி தவறாம பார்த்தால் பிறப்படி நடந்தால் நாம் அவருடைய பிறந்தால் உடம்ப வாழ வச்சுக்கலாம். மோதலாம நாமே தெய்வமா மாறலாம். யார் மாறலாம்? நாமளே தெய்வமா மாறலாம். செத்து போயிடல இந்த உடம்போடைய, இந்த உடம்போடையே உடம்படியே மாறலாம். அதை வரலாறு இருந்தார் கருத்து ஜாத்தியை திருத்தி தலைச்சு அகத்திய பரத்தை பெற்றிருந்தவர். இந்த பிறகு ஆர்டர் அடைஞ்சு இந்த பிள்ளை ஆர்டர் அடையலாம். அதான் மக்களே வரா பாருங்க, எல்லாரும் வெளிக்கு வாங்க, இந்த உடம்பை சாதாரண காவத்தியெல்லாம் மீட் பண்ணுவோம். வாங்க மீட் பண்ணுவோம், சொல்லுவோம். ராமலிங்க அவயம், ராமலிங்க அவயம் வரா பாருங்க. சரணா ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. நம்ம அடுத்து இதுல வந்து டீட்டெயிலா, இப்ப மனிதன் தெய்வம் ஆகலாம், அதுக்கு வந்து 4 முக்கியமான விஷயத்த நம்ம வந்து கடைபிடிச்சே ஆகணும். அதாவது தயவு, பக்தி, ஒழுக்கம், கடைசியா தவம் பண்ணணும். இப்ப இதெல்லாம் எப்படி பண்றது, என்ன பண்ணணும், டீட்டெயிலா பாத்துருவோம் ஆதாரத்தோட. சரியா மக்களே, இந்த தொடரை தொடர்ந்து பாத்துட்டு வாங்க. இன்னைக்கு முன்னுரைதான், முன்னேறியில உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும், அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன வரும்ன்ட்டு நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சரியா, நன்றியா. நன்றி, நன்றி. அடுத்த அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி.